ஆமா, நம்ம ஃபாரின் டூர் போகணும்னு சொன்னேன், அங்கெல்லாம் போனா இந்த இந்தியன் டான்ஸ் ஆடக்கூடாது, இங்கிலீஷ் டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் கத்துக்கிட்டியா? இங்கிலீஷ் டான்ஸ் சொல்லி கொடுக்கதான் சரியான மாஸ்டர் கிடைக்கல. மாஸ்டரை விட்டா அவனுக்கு சொல்லித்தர சொல்ற, நமக்கு பிடிக்காது அது. நானே சொல்லித்தர்றேன் பக்ரியா. இங்கிலீஷ் டான்ஸ் தான் இந்தியன் டான்ஸ், இந்தியன்ஸ் டான்ஸ் தான் இங்கிலீஷ் டான்ஸ், வேற ஒண்ணும் இல்லது. அது ரொம்ப பேர் தெரியாம என்னென்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஆதித்தாளம் சதுர்த்த ஜாதி, அந்த ஜாதியில ஒரு ஐடியா ரெடியா இருக்கு. ஒன் டூ தா தஜம் தா தகர்த்தோம் 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 தா தஜம் தா தகர்த்தோம் 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 அருமா. இதுக்கு பேர் இந்தியன்ஸ் டான்ஸ். இதே ஜதிய நீ சொல்லு, இதுக்குதான் அவனும் ஆடுறான். அவன் கொஞ்சம் நீட்டுறான் கால, அடுப்பாரு பாடா. ஒன் டூ தா தச்சம் தா தகத்தோம் 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 தா தச்சம் தா தகத்தோம் தகத்தோம் தகத்தோம். இல்ல குறுகுன்னா அப்படி இப்படி ஆடுவாங்க, அவன் கொஞ்சம் அப்படி நீட்டுறான். அவ்வளவுதான், வெவ்வேற நினைக்க கூடாது, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு இங்கிலீஷ் மியூசிக் டேப் ரெக்கார்ட்ல போட்டியா? ஆமா அப்படியேதான் இருக்கு. அப்படியேதான் இருக்கு. அது இங்கிலீஷ்காரன் டான்ஸ் மட்டும் நினைக்கிறியா? அது நம்ம நாட்டுல புலி வேஷம் இல்ல, அதுக்கு அந்த மியூசிக் தான். ரெண்டு அதான் போடு, ரெண்டு ஆடி காமிக்கிறேன் போட சொல்றேன். அதெல்லாம் சரிங்க, நம்ம ஊர்ல கரகம் ஆடுறாங்களே அதுக்கு கூட வெள்ளக்காரன் ஆடுறாங்க. ஏன் இல்ல, அதுக்கு ஆடுற அது தமிழ் ஆடுறது கரகம், அவ ஆடுறது வேற கரகம்னா. இதுக்கு பேரு கரகம். வெள்ளக்காரன் செய்யலாம் ஜிம் பிளாக், ஜிம் பிளாக் பாப்பா பாப்பா, ஜிம் பிளாக் ஜிம் பிளாக் ஜிம் பிளாக் பாப்பா பாப்பா பாப்பா. கொஞ்ச நேரம் இன்டர்வெல் தரு. வணக்கங்க. வணக்கம். உட்கார் உட்கார் உட்கார், நான் உட்காரத்துக்கே டிலே பண்ணுவியே. இப்படியே வந்தோடனே வணக்கம்னு இந்த வளவு கொடுத்துலாம் பேசாத, அசிங்கம் நாகரிகம் இல்ல. மார்னிங் அப்படின்னு சொல்லணும், அதுவும் குட் மார்னிங் முழுசா சொல்லக்கூடாது, பாதிதான் சொல்லணும். அதை சொல்லிட்டு ஒரு சிரிப்பு, பாதி சிரிப்பு தான் இருக்கணும், அதுவும் முழுசா சிரிக்க கூடாது. இதெல்லாம் பெரிய அப்பதான் ஒரு மரியாதை வரும். எப்பவுமே ஒரு ஆம்பளை வந்தா சட்டு நீ வரக்கூடாது. சினிமா ஸ்டாரில் புக் பண்ண போறாங்களா, அவங்கள வர்றாங்க. முதல்ல அவங்க அம்மா, ரெண்டாவது அவங்க அக்கா, அவங்க கிட்டதான் கால் சீட்டு வாங்கணும், அவங்க கிட்டதான் பணம் கொடுக்கணும், அப்பதான் மரியாதை ஆயிருக்கும். அது போல நீ நடக்கணும். நீங்க வந்திருக்கீங்கன்னா நான் நேரம் வந்தேன், இல்லைன்னா வேலைக்காரிய விட்டு பதில் சொல்ல சொல்லிருப்பேன். அவங்களே பரவாயில்லடாப்பா. ஆமாங்க, என்ன பத்தி பத்திரிகையில விளம்பரம் நிறைய வருதுன்னு சொன்னீங்களே. எக்கச்சக்கமா, இனிமே பேப்பர்ல உன் பேர் தான் அடி வாங்க போகுது. அதுக்காக 1000 ரூபாய் ஒதுக்கிட்டது. ஏண்டா பிளாக் எல்லாம் எடுத்தா? ஓ, ஒரு ஆளுக்கு தோண்ட சொல்லிருக்கேன் பிளாக். எதுக்கு? வால் போஸ்ட்டு தான். ஆமா, வால் போஸ்ட் தான். ஐயோ, பேப்பர் இருக்கடா, அதுவும் கொடுத்துரு, அதுவும் கொடுத்துரு. இந்த பணம் இல்ல, எங்கடே இருக்கட்டும். எம்மா, இந்த மாணிக்கம் ஐயா சும்மா வந்துக்கணும் போய்க்கணும் இருக்கிறது சுத்தமா நல்லாவே இல்ல. முனியம்மா, உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம், யார பார்த்தாலும் சந்தேகம். பின்ன என்னம்மா நீயே சொல்லு, கண்ணாலம் பண்ணிக்கோ கண்ணாலம் பண்ணிக்கோன்னு நீ எத்தி நீ வாடி சொன்ன அந்த ஐயா இன்னும் இந்த அம்மா சொல்லி கோப் பண்ணிக்கினா போகுத. மணி ஓசிய கேக்குதுமா கேட்டியா? நான் போய் இன்னும் பாத்துட்டு வரேன். என்ன தோட்டத்துல ஒரே டிஸ்கஷன் சாள முடியல? அம்மா, எங்களுக்குள்ள 1000 பேசிக்குவா, உனக்கு என்ன யாத்த பத்தி? என்ன பத்தி சுந்தரி கிட்ட டெக்கரேஷன் பண்றான்னு சொல்ற? நீ அந்த அதிக பிரசங்க கிட்ட உன்ன பத்தி டெக்கரேஷன் பண்ற. லவ்ரியா? நோ நோ சார். மணி வாஷ கேக்குதுன்னு சொன்னமில்ல, இப்ப யானையே வந்தாச்சு. பத்திரம் நீ கரும்பு மெல்லு கூட போகுது. எக்கச்சக்கமா புரோகிராம்ஸ் குடுத்துட்டேன்.
தற்கால் புக் பண்ணி சொல்லு. ரொம்ப பிஸியா இருக்கிறேன். அல்லாஹ் லெட்டர் ஃபாலோஸ் அப்படின்னு எழுதி போடு. என்ன பக்கிறி? இந்த ஃபாரின் டூர் நான் வரப்போறேன். அப்போ எனக்கு அங்க வரவேற்பு கொடுக்க வேண்டிய வேலைக்கு வேண்டிய செலவுக்கு எல்லாம் பணம் இங்கிறது அனுப்புறியா? சார் மொத்தமா அனுப்பிச்சுலாம் பேசாம இருந்துட்டு. மொத்தமா ஏன் அனுப்புறேன்? அப்பப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது அனுப்பிச்சு தொலைக்க வேண்டியதுதானே சார். அந்த லெக்சருவா அந்த இதுக்க செக்கு அது மாறதுக்கு ஒரு மாசம் ஆகுமா? அது பேங்க் கார வந்து எங்கிட்ட காலில் விழுந்து கேட்டுக்கிட்டான். கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கணும்னு. அது விட்டுடு, அது மாறாம போனா போட்டோம். என் பேக்கெட் மணி 10,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்குமே, அதுல 5,000 ரூபாய் அனுப்பிச்சா? அதுதான் நேத்து வரல 8,000 ரூபாய் செலவழிஞ்சு போச்சு. அது இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்கிற பொறுப்பு இல்லாத பயலுக மறந்துட்டேன் சார். திங்கல என்னங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுக்கறேங்க. என்ன சுந்தர், நீ கொடுக்கறது வேற, உன் பணம் என் பணம், என் பணம் உன் பணம். இன்னைக்கு கொடுக்கறேன், நாளைக்கு வாங்கிக்கிறேன், இல்ல கொடுக்காமே இருக்கிறேன், அது வேற. இவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒழுங்கா செய்ய விடமில்ல. பொறுப்பு இல்லாத பசங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இனிமே நான் சொல்லிட்டேன். 5,000 ரூபாய் நீ எங்கேயாவது வாங்குவியோ எங்கேயாவது திருடுவியோ எனக்கு தெரியாது. முதல்ல கோவாவுக்கு அனுப்பி தரணும், அங்கதான் எனக்கு வரவேற்பு. அந்த கோவா பக்கத்துல சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சில விஷயங்கள் புரியவே மாட்டேன்னு. ஆமா, நம்ம ஃபாரின் டூர் அடுத்த மாசம் போவோமா? முதல்ல நம்ம கல்யாணம், அப்புறம் தான் டூர். கல்யாணம் கல்யாணம் என்ன கல்யாணமோ, கலைஞர்கள் கல்யாணம் பண்ண கேசு பலது எனக்கு தெரியும். ஒன்னாவது உருப்பிட்டது இல்ல, இதெல்லாம் கழிந்துகிட்டு ஓடி. நான் சொல்றத கேளு, டூர்லயே கல்யாணம் பண்ணிக்குவோம். இப்ப நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ஒண்ணு போயிடுவோம். எனக்கு மார்க்கெட்டை பத்தி கவலை இல்ல, முதல்ல கல்யாணம். என்ன கல்யாணம்? மேல்நாட்டுல எல்லாம் கல்யாணத்தையா பெருசா நினைக்கிறான்? ஒரு சப் கான்ட்ராக்ட் ஒத்து இருக்க வரைக்கும் தான் ஒழுங்கா இருக்காங்க, இல்லன்னா டைவர்ட். அவ்வளவுதானே? என்னமோங்க, மரியாதை இல்லாம பேசாத. வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வரத பத்தி உனக்கு என்ன தெரியும்? பருத்தி இருக்குதே பருத்தி, அது நம்ம நாட்டுல தான் விளையுது. அது வெளிநாட்டுக்கு போய் திரும்பி கிளாஸ்கோ மல்லுன்னு வருது, அதத்தான் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறோம். அப்படி மரியாதை பத்தி அதுக்கு என்னடா தெரியும்?